வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லை தவறிட்டாங்க இல்லை பிடிச்சவங்களுக்கே ஒரு சிலையை செய்யணும் அப்படின்னா முன்னாடியெலாம் நம்ம வரும் ஃபோட்டோயாக தான் பார்த்துருப்போம் அவங்கள எல்லாரையுமே செவத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அவங்களையும் சிலையாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு லைஃப் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் எல்லாருமே. எல்லாருக்கும் வணக்கம். சிலை டாட் காம் வந்து இந்த 45th புக் ஃபேரில் வந்துட்டு புக்ஸ் அண்ட் ஸ்கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சிலை டாட் காம்லும் பார்ட்டிசிபேட் பண்ணி சிலைகள்லாம் நாங்கள் செட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க தலைவர்கள் எல்லாருமே நம்ம ஒரு ஃபோட்டோவில் இல்லை ஒரு ஃப்ரேமில் புக்ஸில் தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு சிலைகளாக எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜில் மெமரியாக தான் நிற்கிறது தவிர அவங்கள மறுபடியும் கொண்டு வரணும் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறோம் அப்படி தாங்க எங்களோட கான்செப்ட். ஸோ அதனால் இது மறுபடியும் கொண்டு வந்துட்டுருக்கோம் சிலைகளாக. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் இல்லை மற்ற சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செதுக்கி தான் சிலைகளாக பார்த்துருப்போம். ஆனால் நாங்கள் வந்துட்டு இதுக்கான ஒரு படிப்பு இருக்குது. இதை படித்தவங்கள வச்சு நம்ம ப்ராப்பராக மோல்டிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ரைட். அது மோல்டு எடுத்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. இது மொத்தமாகவே அதை படித்து அது சம்மந்தமான சிலைகள் வச்சு வச்சு தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் இல்லை இல்லை நாங்கள் எல்லாருமே டீமில் தான் இருக்கோம். ஓனர் எல்லாமே இருக்காங்க. ஸோ இது ஒரு டீம் ஆஃப் ஒரு 27 பீப்புள் கிட்ட இருக்கும். 27 பீப்புள் கொண்ட டீம் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த புத்தக கண்காட்சியில் வந்து என்ன மாதிரியான சிலைகள் வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்கினாங்க? ஓகே. ஸோ இந்த புத்தக கண்காட்சியில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிலைகள் வாங்குறவங்களே வந்து புக் லவர்ஸாக தான் இருப்பாங்க ரைட். ஸோ இதில் நிறைய மூவ் ஆனது பார்த்திங்கன்னா பெரியார் சம்மந்தப்பட்ட புக்ஸ் மூவ் ஆயிருக்கு, அதோட சிலைகள் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அப்துல் கலாமோட சிலைகள் மூவ் ஆயிருக்கு, அம்பேத்கர் அவங்களோட சிலைகள் நிறைய மூவ் ஆயிருக்கு. நம்மக்கிட்ட கொண்டு வந்த எல்லா சிலைகளுமே திருவள்ளுவர் சிலையாக இருக்கலாம் இல்லைனா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கலைஞரோட சிலையாக இருக்கலாம், நிறைய சிலைகள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக மூவ் ஆயிருக்கு. இல்லை இப்போது ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு இதை கவர் பண்ணு அப்புறமா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லை தவறிட்டாங்க இல்லை பிடிச்சவங்களுக்கே ஒரு சிலையை செய்யணும் அப்படின்னா முன்னாடியெலாம் நம்ம வரும் ஃபோட்டோயாக தான் பார்த்துருப்போம் அவங்கள எல்லாருமே செவத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அவங்களையும் சிலையாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு லைஃப் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் எல்லாருமே. ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்கள சிலையாக நம்ம பண்ணி கொடுக்கணும் போது கூட டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி பண்ணித்தரலாம். யாரை வேணால் பண்ண முடியும். ஆமாம் அதுக்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்மக்கிட்ட, டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதை வரைஞ்சி அது மூலிமா சிலைகளாக பண்ணிகிட்ருக்கோம்.